திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் பழஞ்சூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவசக்தி கணபதியோடைய ஆலயம் விசேஷமான முறையில் நம்ம ஊர் நம்ம கோவில்னு சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலில் இன்றைக்கி பழஞ்சூரில் இருக்கக்கூடிய சிவசக்தி விநாயகர் சுவாமின்னு பேர் ரொம்ப அற்புதமான ஆலயம் இது ரொம்ப சின்ன விநாயகர் இவர் சமீபத்தில் தான் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ஆலயம் கட்டப்பட்டது இங்கே எதுக்கு சிவசக்தி விநாயகர்னா இங்கே அற்புதமாக பார்க்கலாம் ஆலமரமும் வேம்பும் இணைஞ்சு சிவனுடைய சொரூபமான ஆலமும் அம்பாலோடைய சொரூபமான வேம்பும் ஒன்றா பின்னிண்டு தான் அந்த கோவிலோட விசேஷம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த ஊர் கிராம மக்கள்லாம் இங்கே ஒரு சின்ன ஒரு சுயம்புன்னு சொல்லுவேன் இதை பிள்ளையாருன்னு வாங்க வழிபாடு பண்ணியிருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஜனங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆலயத்தை இந்த மரத்தடியில் அமைச்சு இன்றைக்கும் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு விசேஷமாக அந்த பிள்ளையாருக்கு அபிஷேகங்கள்லாம் நடக்கும் சிவசக்தி விநாயகர்னு பேர் இப்போ பிள்ளையாரோடைய மூஷிகமும் பலிபீடமும் இந்த பக்கத்தில் பால சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சின்னதாக முருகர் அதாவது குழந்தை முருகன் சொல்லுவாள் பாலசுப்ரமணிய சுவாமி இதுவும் சமீபத்தில் தான் ஒரு நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த பக்கத்தில் அண்ணனோடைய ஆலயம் இந்த பக்கத்தில் தம்பியோடைய ஆலயம் சுத்தி பின் பார்வதி பரமேஸ்வரனே அப்படியே ரூபமாக எப்படி சொல்கிறது மரமே இறைவன் இறைவனே மரம்னு சொல்ல மாதிரி விரக்ஷம் அழகாக இந்த சிவசக்தி ஸ்வரூபமாக இங்கே சன்னதி அமைஞ்சிருக்கு அற்புதமாக பாருங்கள் அழகாக அரச மரத்தடியில் பிள்ளையார் பக்கத்திலே வேம்பு மரம் ரெண்டும் பின்னின்று இருக்கா மாதிரி இந்த கோவிலுடைய மகாத்மியம் சின்ன மது சிவரோட கோவில் சுப்பிரமணிய சுவாமி எல்லாம் பார்த்துங்க பாலசுப்பிரமணிய சுவாமி இந்த பக்கத்தில் சிவசக்தி விநாயகர் சுவாமி சுபமஸ்து